إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد தாடியை கத்தரிக்காது முழுமையாக அப்படியே வைத்திருப்பது என்பது யூதர்களுடைய செயல். எனவே இதுபோன்று முஸ்லிம்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை ஒரு சாரார் கூறுகின்றார்கள். இன்றைய ஒரு சில யூதர்கள் தாடியை கத்தரிக்காது முழு தாடியோடு இருக்கின்ற சில புகைப்படங்களை இதற்கு ஆதாரமாக காட்டுகின்றார்கள். மார்க்க ரீதியிலான ஆதாரமாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தாடியிலே ஒரு கைப்பிடி அளவிற்கு பிடித்து அதற்கு மேலதிகமானதை அவர்கள் கத்தரித்தார்கள் என்ற செய்தியையும், தாடியை கத்தரித்து வைப்பதுதான் சரியான முறைமை என கூறுகின்றவர்கள் ஆதாரமாக காட்டுவதாக இவர் கூறுகின்றார். அதேபோன்று மீசை விடயத்திலே உதட்டின் மேல்பகுதியின் தோல் தெரியும் அளவிற்கு அதனை அடியோடு கத்தரிக்கின்றார்கள். மீசையின் ஒரு பகுதியை மட்டும்தான் கத்தரிக்க வேண்டும், இப்படி முழுமையாக கத்தரிக்க கூடாது என்ற கருத்தையும் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த விடயத்தில் நபியின் சுன்னா என்ன என்பதே கேள்வியாகும். மர்மை நாளின் சில அடையாளங்களை கூறிய நபி அவர்கள், அறிவு குறைந்துவிடும், மடமை அறியாமை பெருகிவிடும் என்பதும் நபி அவர்கள் கூறிய ஒரு அடையாளமாகும். மார்க்க சட்டங்கள் பற்றி தெளிவான அறிவில்லாதவர்களிடம் மார்க்க விடயங்கள் பற்றி கேள்வி கேட்கப்படும் போது தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையையும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சாயில் புகாரியிலே 100வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே இதனை காணலாம். தாடியை கத்தரிக்காது முழுமையாக வைத்திருப்பது என்பது நபியுடைய தெளிவான சுன்னாவாகும். இதுபற்றி நபி அவர்கள் பல்வேறு விதங்களில் கட்டளை இட்டார்கள் என்ற ஹதீஸ்கள் சஹீஹுல் புகாரி முதற்கொண்டு பல ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்கலாம். இன்றைய ஒரு சில யூதர்கள் முஸ்லிம்கள் தாடி வைப்பது போன்று அதனை கத்தரிக்காமல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது உண்மையானது, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய மீசை எவ்வாறு வைத்திருக்கின்றார்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் தெளிவாக கூறுகின்ற ஹதீஸ், இங்கே தெளிவான அறிவில்லாமல் தாடியை கத்தரிக்காமல் வைக்கக்கூடாது என கூறுகின்றவர்கள், மீசையை அடியோடு கத்தரிக்கக்கூடாது என கூறுகின்றவர்கள், இவர்களுடைய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தெளிவான சான்றாக சஹீஹ் புகாரியிலே 5892வது இலக்கத்தில் உள்ள ஒரே ஹதீஸே போதுமானது. இந்த ஹதீஸை பதிவு செய்ததன் பிறகு இதன் இறுதியிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிடிக்கு மேலதிகமாக இருந்த தாடியை கத்தரித்தார்கள் என்ற ஒரு நபி தோழருடைய செயல், அந்த விடயமும் இந்த செய்தியின் இறுதியிலே ஹதீஸை பதிவு செய்ததன் பிறகு அதன் கீழே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் நபியுடைய தெளிவான எந்த சந்தேகமும் இல்லாத சுன்னா, முதலிலே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவரும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு என்ற அந்த இளம் வயதுடைய நபி தோழர் ஆவார்கள். நபியுடைய கட்டளை என்ன? ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், இணை வைப்போருக்கு மாறு செய்யுங்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? தாடிகளை அதிகமாக முழுமையாக அதனை விட்டுவிடுங்கள், மீசையை அடியோடு கத்தரித்து விடுங்கள். ஒரு முஸ்லிம் எப்போதுமே யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. முழுமையான தாடியை யூதர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய மீசை எப்படி இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். வெறுமனே தாடியை மட்டும் நபி அவர்கள் கூறவில்லை. இணை வைப்போருக்கு மாறு செய்யுங்கள் என சொன்ன நபி அவர்கள், தாடியை அடர்த்தியாக முழுமையாக வையுங்கள், மீசையை அடியோடு கத்தரித்து விடுங்கள். இப்போது நாம் முஸ்லிம்கள் முழுமையாக தாடி வைப்பது போன்று யூதர்கள் தாடி வைக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய மீசையை அவர்கள் அடியோடு கத்தரித்திருக்கின்றார்களா என்பதை கவனியுங்கள்.
குறைந்தபட்சம் மீசையின் ஒரு பகுதியை கத்தரித்து அது வாயளவிற்கு நீண்டு விடாது அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்களா என்பதை கவனியுங்கள். எப்படியோ நபி அவர்களுடைய சுன்னா, மீசையை அடியோடு கத்தரியுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இந்த அஹ்ஃபோ என்ற வார்த்தைக்கு அடியோடு கத்தரிப்பது என்பது அதன் மொழி ரீதியான கருத்தாகும். இதனை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக சஹீஹ் புகாரியிலே 5893 இலக்கத்தில் உள்ள ஹதீஸில் இருந்து நாம் இதனை விளங்க முடியும். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இம்ஹகு அஷ்ஷவாரிப், மீசையை அடியோடு அழித்து விடுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அதே நேரம் ஆஃபோ அல்லிஹா, தாடியை அப்படியே விட்டு விடுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு உண்மையான முஸ்லிமான ஒரு ஆண், நபியை பின்பற்றுகின்ற ஒரு ஆண், மீசையை அடியோடு கத்தரித்து தாடியை முழுமையாக அடர்த்தியாக அது தொங்கும் விதத்திலே அதனை பூரணமாக வைப்பதென்பதுதான் முழுமையான சுன்னாவாகும். முஸ்லிம்களை போன்று யூதர்கள் முழுமையான தாடியை வைக்கின்றார்கள் என்றால், அதே நேரத்தில் முஸ்லிம்களை போன்று அவர்கள் மேல் மீசையை அடியோடு கத்தரிக்க மாட்டார்கள். இதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் வெறுமனே தாடியை முழுமையாக வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக அது யூதர்களின் செயல் என கூறுவது மிகப்பெரிய மடமையாகும், சுன்னாவிற்கு முரணானதாகும். அப்படியென்றால் இப்போது கேள்வி எழுகின்றது, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தாடியை கத்தரித்தார்களே என்ற விடயத்திற்கு என்ன தெளிவு என்றால், நபிக்கு முரணாக நபி தோழர் ஒரு செயலை செய்துவிட்டால், நபி தோழர் என்பவர் கண்ணியமானவராக இருந்தாலும் நபிக்கு முரணாக நபியை விட மேலதிகமாக மதிக்கும் அளவிற்கு நபி தோழர்களுடைய கூற்றிற்கு மதிப்பு கிடையாது. நபி தோழர்கள் தங்களுக்கிடையிலே கருத்து முரண்படும் போது புதிய ஒரு செய்தியை மற்றவர் கூறினால் இது குர்ஆனிலே இருக்கின்றதா அல்லது சுன்னாவில் இருக்கின்றதா என்றுதான் கேட்பார்கள். சுன்னாவிற்கு முரணாக மற்றொரு நபித்தோழர் கூறினால் அதற்கு எந்த பெருமதியையும் நபித்தோழர்கள் வழங்க மாட்டார்கள், அதுதான் சரியான விடயமாகும். இந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதால் குறைந்தவர்கள். மார்க்க சில விடயங்களிலே அவர்களுக்கு தெரியாததால் சில தவறுகளை செய்திருக்கின்றார்கள். அதாவது நபி அவர்கள் கூறியதற்கு முரணாக சில விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை கூறுகின்றோம். சஹீஹ் புகாரியிலே இது பதிவாகி இருக்கின்றது. துஹா என்ற சிறப்பான தொழுகை நபி அவர்கள் தூண்டி இருக்கின்றார்கள். நபி அவர்களும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே தொழுதிருக்கின்றார்கள். அந்த துஹா தொழுகை பற்றி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டபோது, பிதஅத்துன், அது ஒரு பிதஅத் என்று மிக பிழையான தவறான ஃபத்வாவை வழங்கிவிட்டார். மனிதனிலே தவறுகள் நடக்கும். நபி அவர்கள்தான் பாதுகாக்கப்பட்டவர்கள். நபியுடைய சுன்னாவை பின்பற்றுவதுதான் சுவனம் செல்லுகின்ற ஒரே வழி என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே ஹதீஸை அறிவிக்கின்ற அதே நபி தோழர் ஹதீசிற்கு முரணாக தாடியை கத்தரித்தார்கள் என்ற விடயம் இஸ்லாத்திலே அந்த பிழையான செயலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. நபியை பின்பற்றுவதுதான் எம் மீது கடமையாகும். நபி அவர்களுடைய கட்டளை, மீசையை அடியோடு கத்தரியுங்கள், தாடியை அப்படியே விட்டு விடுங்கள், தாடியை தொங்க விடுங்கள், அதனை அடர்த்தியாக வையுங்கள் என்று பல்வேறு வார்த்தைகளில் தாடியை முழுமையாக வைப்பதுதான் சுன்னா என்பதை மிக தெளிவாக செயல் மூலமாகவும் சொல் மூலமாகவும் காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே யூதர்கள் முழுமையாக தாடி வைக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மீசையை கத்தரிப்பதில்லை. முஸ்லிம்களை போன்று அவர்கள் தாடியை முழுமையாக வைத்திருந்தாலும் மீசை விடயத்திலே அதனை கத்தரிக்காமல் இருப்பதன் மூலம் முஸ்லிம்களுக்கு மாறான நிலையில் இருக்கின்றார்கள். எப்படியோ உண்மையான முஸ்லிமான சிறந்த முஸ்லிம்கள், உண்மையான முஸ்லிம்கள் நபியை பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் தாடியை பூரணமாக வைத்திருந்தார்கள். எனவே ஒருபோதும் அதனை யூதர்களுடைய செயல் என்று கூற முடியாது.
அதே நேரம் மீசையோடு மீசையை அடியோடு கத்தரிக்குமாறு கூறினார்கள். குறைந்தபட்சம் அதன் ஒரு பகுதியையாவது கத்தரிக்காவிட்டால் அவர் எம்மை சார்ந்தவர் இல்லை என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே மீசையை கத்தரித்து தாடியை முழுமையாக வைப்பதே சுன்னாவாகும். அதனை யூதர்களுடைய செயல் என யாராவது கூறினால் அவர்களிடம் மடமை காணப்படுகின்றது என்பதே உண்மையாகும்.